ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீமாஸ் கிச்சன் சார்பாக அன்பான வணக்கம். இன்றைக்கி ஒரு ஆன்மீக குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை பற்றின ஆன்மீக குறிப்பு தான். மனிதனாக பிறந்த ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகளும் கனவுகளும் வேண்டுதலும் நிச்சயம் இருக்கும். அது நம் முழுமுதற் கடவுள் விநாயகர் பெருமானையை சாரும். வேண்டுதலும் பிரார்த்தனைகளும் இல்லாத மனிதர்களே இருக்கவே முடியாது. முழுமுதற் கடவுளாக விளங்கும் விநாயகருக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் நினைத்தது அப்படியே நடக்கும். காக்கும் கடவுளாக இருக்கும் இந்த தும்பிக்கை கடவுளை நாம் வணங்கும் பொழுது நிச்சயம் நடக்கும். அது என்ன விளக்கு, என்ன தீபம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகருக்கு ஏற்றி வைக்கப்படும் தீபம் ரொம்பவுமே விசேஷமானது. அதையும் பயபக்தியுடன் உண்மையான சிரத்தையுடன் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் என்பதில் எல்லளவும் மாற்றமில்லை. நாம் நினைக்கும் வேண்டுதலை கடவுள் முன் வைத்து மனதார வேண்டி முழுமுதற் கடவுளை நினைத்து ஒரு வாரம் தொடர்ந்து 7 நாட்கள் விநாயகரை மனதார ஏற்றி நீங்கள் நினைத்தது நடக்கும் என்கிற நம்பிக்கையுடன் இதை செய்யும் பொழுது நிச்சயம் உங்கள் பிரார்த்தனைகள் நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறும். இந்த தீபத்தை நம்ம எப்படி ஏற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாம் திங்கக்கிழமை தொடங்கினீங்கன்னா அடுத்த திங்கக்கிழமை வரைக்கும் நீங்கள் இந்த விளக்கை ஏற்றி வைக்கணும். பூஜை அறையில் ஏற்றி வைக்கணும். சுத்தமாக பூஜை அறையை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பூஜை அறையில் இந்த விளக்கை திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா திங்கக்கிழமை முடிக்கணும். செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா செவ்வாய்க்கிழமையே முடிக்கணும். பூஜை அறையில் இந்த விளக்கினை நீங்கள் விநாயகர் முன்பு ஏற்றி வைக்க வேண்டும். இந்த விளக்கு ஏற்றுவதற்கு உங்களுக்கு வெட்டிவேர் தேவைப்படும். வெட்டிவேரில் இருக்கும் ஆன்மீக மனம் கமழும்படியான இந்த வாசம் நம் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடியது. குளிர்ச்சி பொருந்திய இந்த வெற்றிவேர் கொண்டு தான் தீபம் ஏற்றப்போகிறோம். வெற்றிவேர் நறுமணமிக்கது. விநாயகருக்கு ரொம்பவுமே பிடித்தமான இந்த வெற்றிவேரை கொண்டு தான் இந்த தீபத்தினை நாம் தினந்தோறும் ஏற்ற வேண்டும். ஒரு வார காலம் ஏற்ற வேண்டும். அதிகாலையிலே எழுந்து நீராடி வீடு முழுவதும் சுத்தம் செய்து பூஜை அறையை சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். விநாயகருக்கு உரிய நைவேத்தியம் எளிமையான முறையில் நம்ம வீட்டில் என்ன செய்ய முடியுமோ சுண்டல், கொழுக்கட்டை, சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கு முடிந்ததை நீங்கள் செய்து படைக்கலாம். விபூதி, குங்குமம், சந்தனம் ஆகியவற்றை கொண்டும் விநாயகரை அலங்கரித்து கொள்ளலாம். மிகவும் முக்கியமானது, நம்மளுடைய பிரார்த்தனைகளின் அளவு மிகவும் முக்கியம். விநாயகர் படத்திற்கு முன்பாக நாம் ஒரு அகல் விளக்கை வைத்து கொள்ள வேண்டும். அந்த அகல் விளக்கினை நாம் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். பின்னர் நீங்கள் பயன்படுத்தும் திரியுடன் வெட்டிவேர் ஒன்றை எடுத்து ஒன்றாக நன்கு முறுக்கி கொள்ள வேண்டும். அதில் விளக்கின் போட்டு தீபமேற்றி கீழ்வரும் இந்த மந்திரத்தை ஒரு 8 முறை நீங்கள் உச்சரிக்கணும். 8 லிருந்து 9 முறை நீங்கள் உச்சரிக்கலாம். அந்த மூல மந்திரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓம் ஸ்ரீம் ஹரிம் க்ளீம் க்ளீம் கங்கணபதையே வரத சர்வ சண்ம வசம சர்வ ஜனக ஸ்வாஹா. இந்த நீங்கள் மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும். இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விநாயகருக்கு இந்த மூல மந்திரத்தை உச்சரித்த பிறகு உங்கள் பிரார்த்தனைகளை நீங்கள் இறைவனிடம் வைத்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும்தான் நம்ம வைக்கணும். மனதார நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை விநாயகர் பெருமான் நிச்சயம் நிறைவேற்றுவார். தூய்மையான அன்பு நம்ம விநாயகர் மேலே வைக்கும்போது நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் விநாயகர் பெருமானால் உங்களுக்கு நிறைவேற்றப்படும். உங்களுக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் புலம்பக்கூடாது. எது நிறைவேற வேண்டுமோ அதை மட்டும் நீங்கள் பிரார்த்தனையாக கொண்டு விநாயகருக்கு அருகம்புல்லை காணிக்கையாக அவருடைய பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அருகம்புல்லுக்கு அதீத சக்தி உண்டு. இந்த அருகம்புல்லை விநாயகருடைய பாதத்தில் வைத்து வெட்டிவேறு தீபத்தை ஏற்றி 7 நாட்கள் தொடர்ந்து ஒருவேளை உபவாசம் இருந்து நீங்கள் வழிபட்டால் நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஒரு அகல் விளக்கில் நீங்கள் இந்த வெட்டிவேறு தீபத்தை ஒரு வார காலத்திற்கு ஏற்றி வைத்தீங்கன்னா உங்களுடைய மனதில் நினைச்சது கண்டிப்பாக நடக்கும். மேற் சொன்ன முறையில் வெட்டிவேர் தீபத்தை நீங்கள் 7 நாட்கள் ஏற்றி வச்சு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வேண்டுதல் எப்பொழுதுமே தூய்மையானதாகவும் பரிசுத்தமானதாகவும் இருந்தால் கடவுள் கண்டிப்பாக நமக்கு நிறைவேற்றுவார். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.